கடன் கடன் தான் இருக்குதுலயே பெரிய பிரச்சனை ரெண்டு தான் மனுஷனுக்கு இருக்க கூடாது ரெண்டு காரியம் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு குடும்பத்தில் இருக்க கூடாது ஒன்று கடன் இன்னொன்று வியாதி இந்த கடன்காரனோ வியாதிக்காரனோ வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கவே முடியாது இந்த கடன்காரனும் வியாதிக்காரனும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது இந்த கடன்காரனும் வியாதிக்காரனும் வாழ்க்கையில மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது ஆனால் இந்த வியாதி உன்னை தொட்டு கொண்டிருக்கலாம் இந்த கடனிலே நீ மூழ்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் இந்த திருவார்த்தை வாக்குத்தத்தத்தை நம்புகிறவருடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடன் தொல்லையாய் இருந்தாலும் அவரை அவருடைய வார்த்தையை நம்புகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயர்வை தந்து கடனையும் அந்த வியாதியையும் கர்த்தரால் மாற்ற முடியும் இயேசுவால மாத்த முடியாதது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல ஜோரா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஏங்க உலகத்தான் சொல்லுவாங்க இவன் கடங்காரன் இவன் கடங்கையா மாற போகுது இவன் சரீரத்துல பெரிய வியாதி இருக்கு இந்த வியாதி எங்கேயா மாற போகுது உலகம் சொல்லும் ஆனால் என் கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா தம்பி உன் வியாதி பெருசா இருக்கலாம் உன் பார்வைக்கு உன் கடன் பெருசா இருக்கலாம் உன் பார்வைக்கு ஆனால் உன்னை அழைத்த கர்த்தராகிய நான் இந்த வியாதியை காட்டிலும் இந்த கடன் பிரச்சனை காட்டிலும் உன் வாழ்க்கையின் உபத்திரவத்தை காட்டிலும் உன் வாழ்க்கையின் போராட்டத்தை காட்டிலும் உன் வாழ்க்கையில நீ பட்ட அவமானத்தை காட்டிலும் நான் பெரியவராயிருக்கிறேன் அந்த பெரியவரான கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்துவேன் உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்துவேன் கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆண்டவர் வசனத்தை நம்புறவன் அவன் சிங்கத்தை போல தைரியமா நிக்கணே இந்த பிரச்சனை என்ன தொட முடியாது இந்த போராட்டம் என்ன தொட முடியாது இந்த வியாதி என்ன தொட முடியாது இந்த கடன் என் வாழ்க்கையில முடக்கத்தை கொடுக்க முடியாது எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் இவர் என் துக்கத்தை மாற்றுவார் இவர் என் துயரத்தை மாற்றுவார் இவர் என் கண்ணீரை மாற்றுவார் இவர் என் வேதனையை மாற்றுவார் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அவன் தான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்பவன் கோழைத்தனமாக அந்த மரணத்தை குறித்தும் கடனை குறித்தும் வியாதியை குறித்தும் நமக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்களை குறித்தும் பேசிக் கொண்டிருப்பவன் அல்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவ மனுஷன் வியாதிகளை குறித்து எதிர்த்து பேசுகிறவன் கடனை குறித்து எதிர்த்து பேசுகிறவன் போராட்டத்தை குறித்து எதிர்மறையாய் பேசுகிறவன் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன் கை தட்டி வைராக்கியமா காலை நேரத்தில் சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே ஆமென்